ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சமாக புளி தண்ணியில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லியோட தண்டு மொத்தம் நறுக்கி போட்டிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், பொரிச்ச பெருங்காயமும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ரசம் அந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வரப்போ ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ தான் ரசத்தோட வாசனை இதுலேயே இருக்கும். வாணலியில் கொஞ்சமாக நெய்யை காய வச்சு அதில் கடுகு, ஜீரகம், மிளகு, கருவேப்பில சேர்த்துக்கோங்க. 10 சின்ன பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி ரசத்தோட கொட்டிடலாம். தாளிப்பை சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா நம்மளோட ரசம் தயார். கொஞ்சமா ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்தீங்கன்னா ரசம் நல்லா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காய வச்சு கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாழைக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்கு தேவையான சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணி சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்த்தோன்னே இதுவே தண்ணி விடும். அந்த தண்ணியே போதுமானது இது வேகிறதுக்கு. ஒரு 5 நிமிஷம் இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளோட உருளை வாழை ரோஸ்ட் தயாராயிடும். இது ரெடியா இருக்கு. அடுப்பை நிறுத்திட்டு நடுவில் இந்த மாதிரி சின்னதா ஒரு ஓட்டை மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார ஒரே ஒரு நசுக்குன பூண்டை போடுங்க. போட்டுட்டு இந்த இதெல்லாம் மூடி வச்சிருங்க. மேல ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்குள்ளார நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர் இதில் இறங்கியிருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும்.